Hi guys, welcome back to my channel. In this video, we will talk about a padam. இயக்குனர் மோகன் ஜியோட இயக்கத்தில் செல்வராகவன் நட்டி நம்ம கூல் சுரேஷ் அப்படின்னு ஒரு அவங்களோட நடிப்பில் வந்து இன்றைக்கி தேட்டருக்கு ரிலீஸான பகாசுரன் படம் வந்து எப்படி இருக்குது இந்த படம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ மோகன்ஜி டெஃபினட்டாக சொல்லியாகணும். இதுக்கு முன்னாடி வந்து அவரோட அந்த ரெண்டு மூணு படங்களும் பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமாக ஒரு ஜாதியையும் ஒரு பாலிட்டிக்ஸையும் மூஞ்சில் அப்படியே நமக்கு சாணியை வச்சு அடித்து ஒரு சொன்ன படம். இதனாலேயே என்னமோ தெரியல மோகன்ஜியோட படங்கள் இருந்தாலே பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த பகாசுரன் படத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன், ஒரு பயங்கர ஹைப் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். நேற்று இந்த படத்தோட ப்ரீமியர் அந்த ப்ரெஸ் ப்ரீமியர் ஷோ போட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து அஃபிஷியலாக வந்து தமிழ் ஐ மீன் தியேட்டர்ஸில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். எஸ், இந்த படம் மோகன்ஜி படம் அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு படம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் படத்தோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிழட்டு பையன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு யாருமே இல்லாத ஒரு பாலடைஞ்ச பங்களாக்கில் போய் அந்த பொண்ணு கூட ஜல்சா பண்ணுறதுக்காக வேலைகளை இறங்க, யாரோ ஒருத்தன் திடீர்னு வந்து கதவை தட்ட யாராணி அப்படின்னு கேட்க அவன் வந்து சேலம் அப்படின்னு பேரை சொல்லி அவன் ஒரு ஒவ்வொரு பேரும் சொன்னான். சொன்னோன்னே இவன் பயந்து போயிடலாம். என்ன நினச்சானோ தெரில, அந்த கதவை தட்டினது நம்ம செல்வராகவன். அவனை போட்டு அடி அடி நடித்து பொல பொலனை பொழந்துட்டு அந்த பொண்ணை நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்கிறாரு. சும்மா அடித்து கொள்ளலைங்க, அவனை அடித்து கல்லை தூக்கி தலையில் போட்டு அவனை சும்மா கொள்ளலை, அவனோட காலை கிழிச்சு அவனோட உடம்ப ஆசன வாயோட ரெண்டாக கிழிச்சு ஒரு கொலையை பண்ணுறாரு செல்வராகவன். இப்போ ஒரு கொடூரமான ஒரு வில்லன் அப்படின்ற நமக்கு ஸ்டார்ட்டில் காமிக்கப்படுது. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணி நட்டி ஒரு ரிட்டையர் எக்ஸ் ஆர்மி, 15 வருஷம் வந்து எக்ஸ் இருந்துட்டு ஆர்மியில் ரிட்டையர் ஆகிட்டு இப்போ ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஒரு மர்டர் கேஸ், அதில் வந்து எவிடன்ஸே கிடைக்கல, ஒரு வக்கீல் வந்து பொண்டாட்டியை கொண்டான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு அந்த எவிடன்ஸை பிடிச்சி கொடுத்துப்படுறாரு. ஸோ ஒரு கொடூரமான வில்லன், ஒரு கொலை செய்கிற ஒரு வில்லன், ஒரு ரொம்பவே ஒரு பிரில்லியண்டான ஒரு நட்டி அப்படின்னு ரெண்டு பேருமே காமிக்கப்படுது. ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா திடீர்னு நட்டிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நட்டி பதறி அடித்து அவங்க வீட்டுக்கு போக அவங்களோட அண்ணன் பொண்ணு தூக்கு போட்டு செத்து போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதுக்குன்னு தெரியல ஆள ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபோனை கொடுத்த அந்த பொண்ணோட அவங்க அண்ணன் இந்த ஃபோனை ரிப்பேர் பண்ணி கூட என்னோட சின்ன பொண்ணுக்கு நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த ஃபோனை ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம நட்டி. அந்த ஃபோனில் ஒரு வாய்ஸ் நோட் வந்திருக்கு அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நீ கல்யாணம் பட்டினாலும் இந்த தொழிலை நீ தொடர்ந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு மிரட்டல் ஒரு வாய்ஸ் நோட் வர அதை தேடி அந்த இன்வெஸ்டிகேஷனை நானே பண்ணுறேன் சார் அப்படின்னு அந்த கேஸை எடுத்துட்டு அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம நட்டி. அதே சமயம் இந்த பக்கத்தில் நம்ம செல்வராகவன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு கொலைகளோட மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 3-4 கொலைகள் செய்துட்டே வராரு. ஸோ யார் செல்வராகவன் அப்படின்ற ஒரு கேள்வி, எதுக்காக இந்த கொலைகள்லாம் பண்ணுறாரு, ஸோ இந்த பொண்ணு இறந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு நட்டி வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. தேடலோட இறுதியில் இந்த கொலைகள் ஏன் நடக்குது அப்படின்றதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்வராகவன் மூலமாக வந்து நமக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு செல்வராகவனை தேடி போக ஆரம்பிக்கிறாரு நட்டி. ஸோ அந்த இறுதியில் அதுக்கான விடை கிடைத்ததா இல்லையா அப்படின்றதா அந்த படத்தோட ஒட்டுமொத்த ஸ்டோரியும். இப்போ அந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ், ஃபஸ்ட்டு எனக்கு மோகன்ஜி டெஃபினட்டாக அவர் நான் பாராட்டி ஆகணும். அவரோட படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டைரக்டருக்கு மட்டும்தான் அந்த நம்ம பாசையில் சொல்கிறது அப்படின்னா அந்த நெஞ்சில் மாஞ்ச சோறு இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான படங்களை வந்து எந்த வித ஒரு கான்ட்ரவர்சியுமே இல்லாமல் எந்த வித சர்ச்சையும் இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து உள்ளே வந்து பார்க்குறதுக்கு எந்த விதமான ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு சீன் பார்த்து பாரு கண்ணை மூடிக்க அந்த குழந்தைலாம் பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு சீன்ஸை இவ்வளவு வல்கரான ஒரு படத்தை இவ்வளவு நீட்டாக எடுக்க முடியுமா அப்படின்றலாம் வந்து டெஃபினட்டாக மோகன்ஜி தான். செல்வராகவன் அவர் இவ்வளோ பெரிய டைரக்டர்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவரை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அதுவே ரொம்ப ஹைப்பாக இருந்துச்சு. குறிப்பாக வந்து என்ன பண்ணலவோ அந்த சிவன் சாங்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இப்போ படத்தோட ப்ளஸ் அப்படின்னு அடுத்தது பார்க்க போனால் செல்வராகவன். ஸோ நம்ம வந்து அசுரன் படத்தில் தனுஷை பார்த்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகணும், இன்னும் மனசை இந்த மாதிரி நடிக்கிறாரு, எங்கேருந்துப்பா அவருக்கு இந்த நடிப்பு வந்துச்சு அப்படின்னு, யோ அது இங்கே தான் இருந்து வந்துச்சு அப்படின்னு செல்வராகவன் சொல்லாமல் இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாரு. மனசை அவுட் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்ல முடியும், பயங்கரமாக நடிச்சிருப்பாருங்க. என்ன மனுஷன் அசால்ட்டாக நடிச்சிருப்பாரு. ஒரு சீன்ஸ் படத்தில் ஒரு கட்டம் ராதாரவி வில்லன் இருப்பார், மாடியில் சரக்கு அடிச்சிருப்பாரு, கீழே ஒரு 15 பேர் உட்காந்து காட்சியில் ஆடிருப்பானுங்க. தோட்டக்காரனாக இருப்பார் நம்ம செல்வராகவன், விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள ஒரு பாட்டு போவார். அதில் உட்காந்துருக்க ஒருத்தக்க பாட்டே வேலைக்காரனாயே எங்கடா போகிறேன் அப்படின்னு கேட்க அசால்ட்டாக பேர் சொல்லுவாருங்க, உன் முதல்ல இல்லை கொல்லத்தாண்டா போகிறேன் அப்படின்னு. எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் ரொம்பவே சட்டில்ட்டாக அவனோட நடிப்பை வந்து மிரல வச்சிருப்பாரு. குறிப்பாக அவர் எதுக்காக கொலை பண்ணுறாரு அப்படின்ற ஃப்ளாஷ்பேக் கதைகள் எல்லாம் பார்க்கும்போது
சூப்பர். ஒரு கொலை பண்ற ஒரு கொலைகாரனாகவும் ஒரு ஒரு அம்மா இல்லாத ஒரு அன்பான குழந்தைக்கு ஒரு அப்பாவாகவும் இந்த படத்துல செல்வராகவன் உருகியிருப்பாரு. குறிப்பா வந்து கூத்து கட்டுற அந்த கலைஞனா வந்து அந்த கூத்து கலைஞர்களை தூக்கி செங்குத்தா நிறுத்தியிருப்பாரு. நட்டி இந்த படத்துல பெருசா அவருக்கு அழுத்தமான ரோல் இல்லை அப்படின்னாலும் அவர் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவர் உண்மைகளை கண்டுபிடிச்சு இது அவர் செல்வராகவன் பண்றது நியாயம்தான் சரிதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சாமானிய மனுஷனோட மனசுல என்ன மனசாட்சி என்ன தோணுதோ அது அந்த படத்துல வந்து பிரதிபலிக்கிறது. சொல்லாம உண்மையை அவரை வந்து நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றது எல்லாமே இந்த படத்தோட உண்மையான ஒரு மனுஷன் இப்படிதான் பண்ணுவான், அந்த இடத்துல நான் இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மனுஷன் நீங்க கேட்கலாம். அதை வந்து இந்த படத்துல வந்து சூப்பரா வந்து நட்டி வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா நடிச்சிருந்தாரு. எனக்கு அடுத்தது ரொம்ப பிடிச்சதே வந்து சாம்சியஸ். மனுஷன் வந்து பயங்கரமா முசிக் போட்டிருப்பாருங்க. யார் சாமின்னு ஏன் இவரெல்லாம் வந்து யாரும் பேச மாட்டேன்றாங்கன்னு வருத்தம். எனக்கு இந்த என்ன பண்ணலவா சாங்ஸ் ஆகட்டும், அந்த பேக்ரவுண்ட்ல செல்வராகவன் ஒரு ஒரு கொலை பண்ணும் போதும் வந்து பேக்ரவுண்ட்ல ஒரு மாதிரி ஒரு மியூசிக் ஒன்று ஒரு மாதிரி பேய் மியூசிக் ஒன்று போகும். யார் இவர், ஏன் சாம்சியஸ் வந்து ஏன் நம்ம பேச மாட்டேன்றோம் அப்படின்ற வருத்தம் எனக்கு அந்த இதெல்லாம் கேட்கும்போது வந்துச்சு. ஸோ அவரோட மியூசிக் வந்து நம்ம மறக்கவே முடியாது. ரொம்ப ரேரான படங்கள் கிடைச்சாலும் அந்த கிடைக்கிற எல்லா படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இவரோட மியூசிக் ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கோம். எக்ஸ்பெஷலி வந்து நம்ம ஸோ ஒரு கதை சொல்லட்டுமா சார், படம் ஞாபகம் இருக்கும். ஸோ அதில் வர்ற மியூசிக்கை யாரால மறக்க முடியும், எத்தனை பேர் இன்னும் அதை ரிங்டோன் வச்சிருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் வந்து நீங்கள் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் வாயில் நீங்கள் முணுமுணுக்கிற பாட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணலவா சார் அந்த சாங்ஸ், அந்த சாங்ஸோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் இந்த படத்துக்கு சாம்சியஸ் ரியலி நீங்கள் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நீங்கள் நல்லா வருவீங்க சார். இன்னும் உங்களுக்கு இது மாதிரி பெரிய படங்கள் எல்லாமே உங்களுக்கு வரணும், டெஃபினட்டாக உங்களுக்கு வரும். மீண்டும் நான் செல்வராகவனை பற்றி தான் பேசுவேன். ஸோ அவரை நம்ம பேசினதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் அப்படின் போது ஸோ ஓப்பனாக சொல்லியிருந்தேன், படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விபச்சாரம் நடக்குது அப்படின்றது தான். ஸோ விபச்சாரம் வந்து ஒரு ரெட் லைட் ஏரியா இந்த ஏரியாவில் தான் நடக்குது. ஸோ இப்படி ஒரு ஏரியாவில் நடக்குது, அங்கே போய் போலீஸ் பிடிப்பாங்க அப்படின்றலாம் இப்போ தாண்டி படிக்கிற இடங்கள்லேயே வந்து விபச்சாரங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அது ஸ்பெஷல் ஃபோன்லேயே வந்து இப்போல்லாம் வந்து நியூடாக வந்து இந்த விபச்சாரங்கள் அப்படின்றது வேறு வேறு விதங்களில் வேறு வேறு கோணங்களில் வந்து நடக்க ஆரம்பிக்குது. இது எல்லாம் பார்க்குறப்ப தான் வந்து இப்படிலாம் நடக்குதா அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியுது. இப்போ ஒரு ஆப் மூலமாக தான் இது நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தின் மூலமாக வந்து செருப்பால் நமக்கு மூஞ்சில் அடித்து சொல்லியிருப்பாரு மோகன்ஜி. அது எல்லாமே உண்மைங்க. ஸோ ஒரு ஒரு காலேஜ் ஹாஸ்டலில் எப்படி வந்து இந்த விபச்சாரம் வந்து நடத்துது, அங்கே இருக்க பெண்கள் அங்கே இருக்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி அவங்கெல்லாம் உள்ளே வந்து வர்றாங்க அப்படின்ற விஷயத்தை எல்லாமே உண்மையை மறைக்காமல் அப்படியே வந்து ஒரு 1000 balls பல்ப் போட்ட மாதிரி பளிச்சுன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கே தனியாக ஒரு அவருக்கு ஒரு தில்லு வேணுங்க மனசில் அப்படின்றது எல்லாமே. ஸோ விபச்சாரம் அப்படின்றது ரொம்பவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமானாலும் அது பல கோணங்களில் இப்போ விளையாடிட்டு இருக்கு. ஸோ ஸ்கூலில் நடக்குது. ஸோ ஸ்கூலில் படிக்கிற வாத்தியாராகலாட்டும் பொண்ணுங்கள்கிட்ட வந்து தவறான அனுத்துக்கள்லாம் தாண்டி அங்கே இருக்க லேடிஸ் வார்டன்ஸே வந்து அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்படி இந்த விபச்சாரத்துக்குள்ள இழுக்கிறாங்க, இது வந்து எப்படி எங்கேருந்து உருவாகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக ரொம்ப கிளியர் அண்ட் கட்டாக வந்து இந்த படத்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ பகாசூரன் ஏன் இந்த கதை வச்சு பேர் அப்படின்னா அதுக்கே ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பகாசுரன் இருந்தார், அவருக்கு வந்து ரொம்ப பசிக்குது, மக்கள் வந்து அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவனோட பசி அடக்க முடியாமல் மாடு ஆடுகளை சாப்பிட்டதும் இல்லாமல் மனுஷங்களையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்பையும் அதே மாதிரி பகாசுரன் இருக்கான், அவன் தான் அந்த மொபைல்ஸ் அப்படிங்கிறது ஃபோன் செல்ஃபோன். ஸோ இந்த பகாசுரனை யார் அழிக்க போகிறான் அப்படின்னு தெரியல. டெஃபினட்டாக இந்த படம் நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை வயசு பொண்ணு இருந்தாலும் சரி, அது 20, 25, 30 வயசு பொண்ணு உங்கள் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் உங்கள் பொண்ணு ஃபோனில் என்ன பண்ணுறா அப்படின்னு டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே வந்து செக் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஒரு மஸ்ட் வாண்டட் ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள ஒரு சூப்பரான கண்டென்ட் உள்ள படம். ஸோ மோகன்ஜி படம் தானே அப்படின்னு டெஃபினட்டாக யாருமே பார்க்காம விட்டுறாங்க. தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க நீங்கள் சின்ன குழந்தைய கூட கூட்டுக்கொண்டு நீங்கள் பார்க்கலாங்க. அந்த பொண்ணுக்கு இது தேவை டெஃபினட்டாக. இந்த மாதிரி விஷயம் இந்த செல்ஃபோன் அப்படின்ற விஷயம், இந்த விபச்சாரம் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இந்த செல்ஃபோன் மூலமாக தான் நிறைய இடங்கள்ல வந்து பரவிட்டு இருக்கு. அது என்ன மாதிரி பரவுது, எங்க எப்படி இருந்து அது வந்து ஸ்டார்ட் ஆகி எப்படி வந்து அது ஒரு நெட்ஒர்க்கா வேலை செய்யுது அப்படின்ற விஷயத்தை வந்து நெத்தி போட்டில் வச்சு நமக்கு டொக்கு நடிச்சு பட்டுன்னு சொல்லியிருக்க படம் இந்த பகாசுரன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்லாம் தாண்டி உண்மையை சொல்ல நம்புவீங்களா, நான் பார்த்த தியேட்டர்ல வந்து ஒரு 700 seat இருக்கும், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 600 seat வந்து இருந்துச்சு. ஒரு 100 தான் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு நான் உட்காந்து படம் பார்த்துட்டேன். இன்டர்மிஷனில் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு போனால் பயம் 700 ஃபுல்லாக இருக்குங்க, 700 ஃபுல்லாக இருக்குது. இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்களோட பொண்ணுங்களோட வந்திருந்தாங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலிஸோட போய் இந்த படத்தை பாருங்கள். ஒரு சோசியல் அவேர்னஸ் மூவி, எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் இல்லாமல் எந்த விதமான கண்கூசுகிற காட்சிகளும் இல்லாமல் ரொம்ப அழகாக தெளிவாக உண்மையை இந்த படத்தில் வந்து மோகன்ஜி வந்து
ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மார்க் அப்படின்னா 8 out of 10. இந்த படத்துக்கு டெஃபினட்டாக புக் மை ஷோவில் போய் புக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த படம் நீங்கள் பாருங்கள். இந்த படம் தான் மஸ்ட் வாட்ச் மூவி இன் திஸ் இயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து நல்ல ஒரு மூவி நியூஸ் ஆர் மூவி நியூஸோடு வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.